சிட்னியில் நடைபெற்று வரும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இன்று இந்திய அணி வெற்றி பெற 407 என்ற இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன்னுடன் இன்றைய ஆட்டத்தை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 312 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. அந்த அணி முதல் இன்னிங்ஸில் 338 ரன் எடுத்திருந்தது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 244 ரன் எடுத்திருந்த இந்திய அணியின் ஸ்கோரை விட ஆஸ்திரேலியா 406 ரன் அதிகம் பெற்றதால் 407 என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்திய அணி நான்காம் நாள் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 98 ரன் எடுத்துள்ளது. ரோஹித் சர்மா 52 ரன்னுக்கும் கில் 31 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். இந்தியா வெற்றி பெற இன்னும் 309 ரன் தேவை என்ற நிலையில் புஜாரா 9 ரன்னுடனும் ரஹானே 4 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர். தொடர்வது வானிலை.